த்ரீ லெவல், இது ஒரு வேலை வாய்ப்புக்கான பிளாட்ஃபார்ம். உங்களுடைய கரியர் சரியா இல்லைனாலோ, வேற ஒன்றுக்கு நீங்க மாறணும்னு நினைச்சாலோ, அல்லது நீங்க ஃப்ரெஷராக இருந்து வேலை இல்லாமல் இருந்தீங்கனாலோ, உங்களுக்கான தீர்வு தான் இந்த ரீலெவல் பை அண்ணா அகாடமி. இந்த ரீலெவல் டெஸ்ட் எழுதி அதன் மூலமா பல பேர் பல கார்பரேட் கம்பெனிகளில் சம்பள உயர்வோட நல்ல வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. சாதாரண ஸ்கில்ஸ் உள்ளவங்க கூட இந்த ரீலெவல் மூலமா நல்ல வேலைக்கு நல்ல கம்பெனியில் சேரலாம். இப்போ ரீலெவல் 5 days ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. July 6 10ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இதுல செலக்ட் ஆகிறவங்களுக்கு உடனடியாக வேலையும், மேலும் Top 100 ஸ்கோர் பண்றவங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற NSD சர்டிபிகேட்டும் தராங்க. ரீலெவல்ல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ், ப்ரோக்ராமிங், அனலிட்டிக்ஸ், HR பத்தொன்பது கேட்டகரி இருக்கு. இதுல உங்க ஃப்ரீ ஸ்லாட்டை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ரீலெவல் மூலமா உங்க எதிர்காலத்தை மாத்தி அமைச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம திரைமுக நிகழ்ச்சியில இயக்குனர் தைகா வாய்தித்தி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற தார் லவ் அண்ட் தண்டர் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் எடுத்தோடனே வில்லனை தான் காட்டுறாங்க. வில்லன் பாலைவனத்தில் அப்படி நாக்கெல்லாம் வறண்டு போய் ஒரு பொம்பளை குழந்தைய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய இனமே அழிஞ்சு போச்சு, மிச்சம் மீந்தது இவங்க ரெண்டு பேர் தான். அதுலேயும் குழந்தை இறக்குற தருவாயில் இருக்குது. எப்படியாவது இந்த குழந்தைய கடவுள்கிட்ட கொண்டு போய் காமிச்சு காப்பாற்றினு சொல்லி அவர் கடவுளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. வர்ற வழியில் எந்த பலனும் இல்லாமல் அவர் குழந்தை இறந்து போகுது. அங்கேயே பாலைவனத்தில் அதை புதைச்சிட்டு இவர் தப்பி தவறி அந்த இடத்த கடந்து வேற ஒரு இடத்துக்கு வர்றாரு. அங்கே பார்த்தா கடவுள் இருக்காரு. அந்த கடவுள்கிட்ட இவர் முறையிடுறாரு, என்னங்க இந்த மாதிரி என் இனமே அழிஞ்சு போச்சு, என் குழந்தையாவது காப்பாற்றிடுவீங்கன்னு சொல்லி கொண்டு வந்தேன், ஆனால் அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு உடனே, வாழ்க்கைன்னா இதெல்லாம் சகஜம்தான்ப்பா, அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லைங்க, நாங்கள் உங்களை தம்பி தானே இருக்கோம், நீங்கள் இதெல்லாம் பார்த்து பண்ணாதானே, அப்புறம் எப்படி நாங்கள் உங்களை நம்புறது அப்படிங்கிறாரு. நீ நம்பினா நம்பு, நம்பாடிப்போ, எங்களுக்கு ஒரு 100 கேனப்பையை கிடைக்காமலாம் போயிடுவான், அவனை வச்சு நாங்கள் ஓட்டிக்கிறோம் அப்படின்னு கடவுள் சொல்லுது. ஓ, அப்போ கடவுள்னாலே டுபாக்கூர் தானா, நீங்கள் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க, மக்கள் தான் ஏதாவது செய்யணும், ஆ எரிடி ஒன்றியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்தியை எடுத்து கடவுளை ஒரே சொருவு சொருவி அவரை மட்டையாக்கிட்டு, இது வரைக்கும் கடவுளை நம்பி ஏமாந்துட்டு இருந்தேன், இப்போ கடவுள்னாலே டுபாக்கூர்னு தெரிஞ்சு போச்சு, இனி கடவுள்னு எவனாவது கண்ணில் மாட்டினான்னா கசாப் போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு புறப்படுறான். இந்த கசாப் கடைக்காரன்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், பட்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த படத்தில் இந்த கேரக்டர் பேர் காட் பட்சர், கடவுளை கசாப்பு போடுறவன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை காட்டுறாங்க, நம்ம தார். இவர் வந்து தண்டர் காட். இவர்கிட்ட ஒரு குரூப் வந்து முறையிடுறாங்க, வரப்பா எங்கள் கோயிலை பிடுங்கிட்டு ஒரு குரூப்பு அட்டகாசம் பண்ணுறாங்க, எங்களையும் வெளியே வெட்டி விட்டுட்டாங்க, நீ தான் பார்த்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே இவர் உடனே சம்மட்டி எடுத்துக்கிட்டு போகிற அவங்களோட சண்டை போடுறாரு. இவன் எங்கேயோ சம்மட்டி அடிச்சுக்கிட்டு போட்டுருக்கு, அவங்களோட சண்டை போடுறவன்ற பேரில் அந்த கோயிலை பூரா அழிச்சு நொறுக்கி தரமட்டமாக்கிட்டு அவங்கள பூரா விரட்டி விட்டு இவங்ககிட்ட வந்து பார்த்தியா பூரா பையில அடித்து விரட்டி விட்டேன், மேற்கொண்டு ஏதாவது பண்ணுமா அப்படிங்கிறாரு. ஏப்பா அவங்களாவது கோயிலை பிடிச்சி வச்சுருந்தாங்க, நீ சண்டை போடுறன்ற பேரில் அடித்து உடச்சி தரமட்டமாக்கி வச்சு விட்ட, இதோட போதும் சாமி, பூசாரித்தனமும் போதும், பொங்கச்சோறும் போதும், நீ இடத்த காலி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி முரட்ட ஆட்டுக்குட்டியை இவர்கிட்ட கொடுத்து ஆளை அனுப்பி விட்டுறாங்க. இதுக்கிடையில் கடவுளெல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு கசாப்பு கடைக்காரன் மாதிரி ஒருத்தன் புறப்பட்டு வர்றானா, அவனை நம்ம தனியாக போய் போடலான்னு போனோம்னா நம்மளை போட்டுருவான், அவனை போடாமல் விட்டாலும் நம்மளை போட்டுருவான். அதனால் நம்மளை மாதிரி கடவுளுங்களை ஒரு 5-6 பேரை செட்டு சேர்த்துக்கிட்டு போய் அவங்களோட சண்டை செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கடவுளெல்லாம் கூட்டமாக எங்கே இருப்பாங்கன்னு பார்த்து அங்கே ஒரு இடத்துல போய் பார்க்குறாரு. ஒரு 100 கடவுள் ஒன்றா உட்காந்து பஜனை பண்ணுற மாதிரி உட்காந்துருக்காங்க. இந்த 100 பேருக்கு தலைவராக ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் யார் தெரியுமா, லைட்னிங் கார்டு, மின்னல் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இவர் மேட்டர் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த மாதிரி கசாப் கடைக்கார மாதிரி ஒருத்தன் நம்ம கடவுளுங்கள்லாம் போட்டு தள்ளுறது புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கான், அவனை நம்மளாம் போய் போட்டு தள்ளலைன்னா நம்மளை வந்து அவன் போட்டு தள்ளிடுவான், அதனால் நீங்கள் ஒரு 4 பேர் வந்தீங்கன்னா போய் சண்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏலே உனக்கு அறிவு இருக்காடா, அவன் தான் அறுவல் எடுத்து தேடிக்கிட்டுக்கான்னு தெரியுதுல்ல, அவன்கிட்ட போய் தலையை கொடுக்கணுமா, இங்கே பாரு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க, நீயும் போகக்கூடாது, எங்களையும் கூப்பிடக்கூடாது, போய் நீ அடி வாங்கிட்டு அடி பொறுக்க முடியாமல் எங்களை காட்டி கொடுத்துட்டு என்னடா பண்ணுறது, நாங்களாம் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மின்னல் கடவுள் பம்மிடுறாரு. இப்படி பம்முனவர் யார் தெரியுமா, கிளாடியேட்டர் படம் பார்த்துருப்பீங்கள, அதில் வர்ற ரசல் கிரோவ் தான் இப்படி பம்மிடுறாரு. என்னடா இது, கிளாடியேட்டருக்கு வந்த சோதனை, அதோட விட்டாங்க, இது இந்தியா வந்து பெரிய மார்க்கெட்டு, இங்கே வந்து பிஸ்னஸை பெரிய பிஸ்னஸ் இருக்குது, அந்த காசெல்லாம் அள்ளணும்னா அங்கே ஐட்டம் சாங்கெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு எவனை போட்டு விட்டான் போலிருக்கு, இந்த புஷ்பா படத்தில் வரல ஊன் சொல்கிறேன் மாமா, ஊன் சொல்கிறேன் மாமான்னு அதில் வர்ற சமந்தா மாதிரி இவர் நம்ம ரசல் க்ரோவ்
அரப்பாவாடையை போட்டு வந்து நிற்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தாரு ஒரு புடவையை சுற்றிட்டு வந்து நிற்கிறாரு. இவர் ஒரே மேஜிக்கில் அந்த புடவை காலி ஆயிடுது. ஆள் அண்ணா கவர் கூட இல்லாமல் அப்படியே அரமுடமாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இந்த தேட்டரில் இருக்கும் போது ஊன்னு ஊழ விட்டுக்கிறீங்க, கண்ணை மூடிட்டு வைக்கப்படுவாங்கன்னு பார்த்தா. இப்போ ஹீரோ வில்ல மாதிரியே ஒரு முடிவு எடுத்துடுறாரு. இனி கடவுளை நம்பி போஜனம் இல்லை, நம்மளாம் ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கிட்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளாக இருக்கிற கடவுளை நம்பி புரோஜனம் இல்லைன்ட்டு கூட இருக்கிற இந்த பொம்பளை தாரை கூப்பிட்டுக்கிட்டு சண்டைக்கு கிளம்புறாரு. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே அறதப்பழசான தமிழ் சினிமா சீனை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. ஹீரோயினம்மா எனக்கு கேன்சர் அப்படின்னு கையை தூக்கிடுது. என்னடா இது, மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்கு வந்த சோதனை. அதுக்கப்புறம் கேட்டுக்குங்க, ஒரே அழுகாச்சு தான். ஹீரோ ஹீரோயினை கட்டி பிடிச்சி அழுக, ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சி அழுக, படம் பார்க்க வந்ததும் பூரா அந்த ஊழ விட்டுக்கிட்டு பூரா கொட்டை விட்டு தூங்க, ஒரு நல்ல கம்ப்ளீட் ஆக்ஷன் படத்தை எடுத்து வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா நல்லா கதறி அழுகிற மாதிரி நல்லதங்கள் மாதிரி ஒரு அழுகாச்சி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. போன வாரம் ஹரி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லேருந்து யானை அப்படின்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. அந்த படம் சரியில்லைன்னு சொன்ன பாவத்துக்கு இந்த வாரம் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லேருந்து இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. என்ன இவங்கெல்லாம் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அறிவிச்சுட்டு படமாக எடுப்பாங்க. ஹரி அவர் எடுக்கிறது சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னே தெரியாமல் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரீ ஸ்லாட்டை உடனே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.